புடல் சிறைக்குள் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்த விவகாரம் தொடர்பாக வார்டன் திருமலை நம்பி ராஜாவை பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரத்துல ஏஆர நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஒருவரான ஆல்வின் என்பவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார். புழல் சிறையில இன்று காலை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்திய போது இந்த ஆல்வினிடம் இருந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை சப்ளை செய்தது அங்கு சிறை வார்டனாக இருக்கக்கூடிய திருமலை நம்பி ராஜா என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் துறை ரீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது மேலும் 6 கைதிகளுக்கு அவர் அந்த போதை மற்றும் கஞ்சா பொருட்களை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. அதனை அடுத்து அவரை தற்போது பணியிடம் நீக்கம் செய்து சிறைத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் வாங்கிய 6 புலசிறை கைதிகள் மீதும் சிறைத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த ஏஆர்டி உரிமையாளர் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில சிறைக்குள்ளும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்திய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல கைதிகளுக்கு சப்ளை செய்த சிறைத்துறை வார்டனாக இருக்கக்கூடிய இந்த நம்பி ராஜாவும் இப்ப தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சம்பவமும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது.